இது கூட்டாவிய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ஒரு பாடி இரண்டாவது ஒரு ஒரு முக்கியமான ராஜதந்திர தூண். மேலும் மேலும் இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள் ஐநாங்களை மேலும் மேலும் தள்ள பார்ப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிப்போம். வந்து உண்மையிலேயே தமிழருக்கு தமிழின அழிப்பை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சியாக தான் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் தீர்மானத்தை தமிழர்கள் வெற்றி செய்தியாக விளிக்கக்கூடாது. காரணம், இந்த தீர்மானத்தின் ஊடாகவே இலங்கை அரசாங்கம் ஒரு வழியில் காப்பாற்றப்பட்ட உறவுகளுக்கு வணக்கம். பார்வைகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஜெனிவா தீர்மானம் இலங்கைக்கு எவ்வாறு அழுத்தமாக அமையும்? தமிழ் மக்களுக்கு இது சாதகமானதா? இது தொடர்பில் தான் பார்வைகள் விரிகின்றது. ஜெனிவாவிலிருந்து இலங்கை பொறுப்புக்கூறல் விடயத்தினை முற்றாக வெளியில் எடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்தன. அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த கோரிக்கைகளுக்கு ஏற்ப தீர்மானத்தை கொண்டு வராமல் தான் பிரித்தானியா தலைமையிலான கருக்குழு நாடுகளினால் தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 46 கீழ் ஒன்று தீர்மானமானது தமிழ் மக்கள் பொறுப்புக்கூறல் விடயத்தினை இலங்கை அரசாங்கம் முழுமையாக செயற்படுத்த வேண்டும், இலங்கை நாட்டுக்குள்ளேயே அந்த பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போன்ற விடயங்களுடன் இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலான சாட்சியங்களை சேகரிக்கின்ற ஒரு முறைமை தொடர்பிலும் அந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 30-1, 34-1, 40-1 தீர்மானங்களில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களான வெளிநாட்டு நிபுணர்களை உள்ளடக்கிய அல்லது வெளிநாட்டு சட்டவாதிகளை உள்ளடக்கிய விடயம் இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்படவில்லை. குறிப்பாக இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அந்த தீர்மானத்தினை இலங்கை அரசாங்கம் முற்று முழுதாக நிராகரிப்பதுடன் அதற்கு எதிராக அது செயற்படுகின்றது. மேற்குலகம் சீன சார்பு நிலையில் இலங்கை செல்வதை தவிர்க்கின்ற முகமாக இந்த தீர்மானத்தினை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கின்றது. இலங்கைக்கு ஒரு அச்சுறுத்தலை அல்லது ஒரு அழுத்தத்தினை இதன் மூலம் பிரயோகித்திருக்கின்றது. ஆனால் பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்பிற்கு இது ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கின்ற முயற்சியாக என்று பார்த்தால் தமிழர் தரப்பினுடைய கோரிக்கைகள் இதில் உள்ளடங்கவில்லை. குறிப்பாக தமிழர் தரப்பு கூட இந்த விடயத்தில் முழுமையாக செயற்படவில்லை. தாங்கள் ஒன்றிணைந்து ஒரு கோரிக்கை கடிதத்தினை அனுப்பி வைத்தார்கள். அதற்கு இடையில் அதற்கு பின்னர் அவர்கள் ஒற்றுமையாக செயற்படவில்லை. அவர்கள் கூட அந்த விடயத்தில் தொடர்ந்து ஒரு ஒற்றுமையாக சர்வதேச சமூகத்திடம் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கை தான் எங்களுக்கு வேண்டுமென்று தொடர்ந்து நிற்கவில்லை. அவர்களும் தற்பொழுது தமிழர் தரப்பின் ஒரு பகுதியினர் இத்தீர்மானத்தினை வரவேற்கின்றார்கள், இன்னொரு தரப்பினர் இத்தீர்மானத்தை எதிர்க்கின்றார்கள். ஆகவே இந்த தீர்மானம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானமாக இல்லை என்பதுதான் தமிழர் தரப்பினுடைய அதிகளவான கருத்துருவாக்கிகள் மற்றும் விமர்சகனுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இத்தீர்மானம் இலங்கையின் மீது ஒரு அழுத்தத்தை செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மேற்குலக நாடுகளுக்கு இருக்கப் போகின்றது. இத்தீர்மானம் ஒரு அழுத்தத்தினை இலங்கைக்கு கொடுக்கின்றது. ஆனால் பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்பிற்கு அது நீதியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. குறிப்பாக எதிர்காலத்தில் சில நாடுகள் பொருளாதார தடைகளை தனிப்பட்ட ரீதியில் முன்னெடுப்பதற்கு கூட சிந்திக்கலாம். அதுபோன்று ஜிஎஸ்பி சலுகைகள் போன்ற சலுகைகள் தொடர்ந்தும் இலங்கை பெற்றுக்கொள்வதா இல்லையா தொடர்பில் கூட இது தொடர்பில் ஒரு விவாதங்கள் இந்த மனித உரிமை சார்ந்த விடயங்களை முன்வைத்து எழும்பலாம். ஆனால் அனைத்துக்குமான முடிவுகளாக ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை இந்த மனித உரிமை பேரவை வெளிப்படுத்தவில்லை. மனித உரிமை பேரவை என்பது ஒவ்வொரு உறுப்பு நாடுகளையும் இங்கு மனித குல எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அது அரச தரப்பினராக இருக்கலாம் அல்லது எது தரப்பினராக இருக்கலாம், இரண்டு தரப்பினரிலும் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கு உறுப்பு நாடுகள் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த நாட்டுக்குள் அவர்கள் வருகின்ற பொழுது தண்டனைகளை கொடுப்பதற்கு அல்லது வழக்குகளை மேற்கொள்வதற்கு இந்த விடயத்தினை கையாள வேண்டும் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்பினுடைய சமஷ்டி கோரிக்கை கூட முற்றுமுழுதாக இந்த விடயத்தில் எந்த ஒரு நாடும் அதை பிரதிபலித்து பேசவில்லை. இந்தியா பேசுகின்ற பொழுது 13வது திருத்தத்தை தான் முன்னிறுத்தி பேசியிருந்தது. 13வது திருத்தத்தினை இலங்கையில் இருக்கின்ற தமிழர் தரப்பினர் அனைவரும் முற்றாக நிராகரிக்கின்றனர்.
குறிப்பாக சில அரச தரப்பு கட்சிகள் மட்டும்தான் பயன்முடா திருத்த சட்டத்தினை ஏற்றுக்கொள்ளுகின்றன. அவர்கள் கூட ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் அந்த தீர்மானத்தை பயன்முடா திருத்தத்தை பார்க்கின்றார்களே தவிர, பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வாக, அது தமிழ் அரசியல் உரிமை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அவர்கள் கூட அதை முன்வைப்பது கிடையாது. ஆகவே தமிழர் தரப்பினுடைய இடம்பெற்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் நீதியினை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த தீர்மானம் முன்மொழியவில்லை. இந்த தீர்மானம் அதே நேரம் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக கூட எந்த ஒரு விடயங்களையும் அது முன்வைக்கவில்லை. இதற்கு முன்னர் சாட்சியங்களை தேடுகின்ற நடவடிக்கைகள் அறிக்கைகள் என்பன ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் இடம்பெற்றிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் தலைமையில் கூட அவரால் நிபுணர் குழுவினால் கூட இந்த அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ந்தும் அறிக்கைகளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சிறிது காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே தவிர, தமிழர் தரப்பிற்கு நீதியினை பெற்றுக் கொடுப்பதற்கு, அந்த நீதியினை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு இந்த தீர்மானம் எந்த வகையிலும் செல்வாக்கு செலுத்தவில்லை. அதற்கு ஒரு முன்னேற்றகரமான முயற்சியாக இந்த தீர்மானத்தை பார்க்க முடியாது என்பதுதான் தமிழர் தரப்பினுடைய கருத்துக்களாக இருக்கின்றன. அது வந்து உண்மையிலேயே தமிழருக்கு தமிழின அழிப்பை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், என்ன பொறிமுறைகளை அதுக்குள்ளே கொண்டு வரணுமோ அதுகளை கொண்டு வராமல் தமிழ் தரப்பை வந்து திரும்பியும் ஒரு ஏமாத்தும் ஒரு செயற்பாட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் அந்த 18 மாத காலமும் வந்து நாங்கள் மேக்சிமம் இவ்வளவு மேக்சிமம் தமிழ் சமுதாயம் இதில் வந்து மெயினாக வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் சமுதாயம் வந்து பங்களிக்கணும். பங்களிக்கிறோன்னு சொன்னால், ஒவ்வொரு தரம் அந்த கேஸுகளுக்கு நாங்கிட்ட தனிப்பட்ட விவரங்களையும் வந்து அனுப்பணும். அதே வேளையில் அதை வந்து நாங்கள் அந்த 9 ட்ரீட்டி பாடிஸ் இருக்கு, அந்த 9 ட்ரீட்டி பாடிஸ்லையும் வந்து அதுகளை ஃபைல் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். நாங்கள் தனிப்பட்ட கேஸுகளாகவும் வந்து இதுக்கும் சப்மிட் பண்ணி போட்டு அதே வேளையில் இந்த ட்ரீட்டி பாடிஸ்களுக்கு தனிப்பட்ட கேஸுகளாக ஃபைல் பண்ணுவோம். அதே வேளையில் ஐசிசிக்கும் வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய மாதிரி செய்யறதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம்ட்டு தான் நாங்கள் யோசிச்சுருக்கிறோம். இந்த ரெசல்யூஷனை பொறுத்த மட்டில் வந்து தயவு செய்து தமிழ் சமுதாயம் உண்மையிலேயே தமிழின அழிப்புக்கு நீதி கிடைக்கணும் நினைக்கிற அத்தனை தமிழ் அமைப்புகளும் வந்து இதை ஒருபோதும் வரவேற்க இயலாது, வரவேற்கையும் கூடாது. என்னன்னு சொன்னால், இது ஒரு இன அழிப்புன்றது வந்து அவர்கள் அதுக்குள்ள மென்ஷன் பண்ணவே இல்லை. முதலாவது, ரெண்டாவது வந்து இலங்கை முழுக்க சமுதாயங்கள் பாதிக்கப்படுது, அதில் தமிழர்களும் பாதிக்கப்படுறார்கள். அப்போ இது வந்து ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு இதை வந்து நாங்கள் வலி ஏற்றுக்கொள்ள இயலாது. எங்களுக்கு தேவை வந்து நடந்த இனாளிப்புக்கான நீதி பொறிமுறை தான் தேவை. ரெசல்யூஷனை பொறுத்த மட்டில் எனக்கு இது ஒரு இதை நாங்கள் கொண்டு வாரது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிதான்ற தமிழ் சமூக அமைப்புகளை வந்து என்னாலே அவர்கள் சொல்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த ரெசல்யூஷன் ஒன்றுமே இல்லை, இதுதான் ரியாலிட்டி. வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த இதே இது சார்ந்து வந்த ரெசல்யூஷன் சிரியா, பெலாருசி, பெலாருஷியா, மற்றது ஈரான் எல்லாத்தையும் இருக்க அடுத்து பாருங்க தயவு செய்து. அப்போ அப்படியாப்பட்ட அதாவது வந்து இந்த பெரிய பெரிய நாடுகள் எங்களுக்கு நடந்த இனழிப்பு அங்கே நடக்கே இல்லை. ஆனால் அப்படியாப்பட்ட நாடுகளுக்கு வந்து யூகே தான் பொறுப்பாளர் நின்று ரெசல்யூஷனை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் தமிழருக்கு நடந்த இனழிப்பை வந்து மூடி மறைக்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து போட்டு அதை ஒரு பெட்டி ஒரு பெரிய வெட்டியாக எங்களை திணிக்க பார்க்குறேன். அந்த திணிப்பை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நான் சொன்ன மாதிரி ஐட்டம் 4 கீழே இலங்கைக்கான ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை நாமினேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வேலை செய்யணும். அதே வேளையில் இப்போ எங்களுக்கு அந்த பொறிமுறைகள் இப்போ ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ்மார்கள் வந்து அறிக்கைகள் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வந்து நாங்கள் அறிக்கைகள் சப்மிட் பண்ணணும். என்னென்னு சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள் வந்து தங்களுக்கு கொழம்பு பேஸ்ட் ஆர்கனைசேஷனில் இருந்து சவுத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சார்ந்து வயலேஷன் சார்ந்து ரிப்போர்ட்டுகள் வந்துட்டுருக்கு, ஆனால் தமிழ் தரப்பிலிருந்து ஒன்றும் வருவதில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த பொறிமுறை வந்து இப்போ ஜென்ரல் அசம்பிளியில் வந்து இந்த இப்போ அதாவது இந்த ட்ரீட்டி பாடிஸில் வந்து நாங்கள் இதுகள் சப்மிட் பண்ணுறபடியா ஜென்ரல் அசம்பிளியில் வந்து இந்த ட்ரீட்டி பாடி சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்மார் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணி இலங்கைக்கான ஒரு விசேட கூட்டத்தை உருவாக்க சொல்லி கேட்கலாம். அது வந்து
முதலாவது ஜெனரல் அசம்பிளியில முதலாவது கமிட்டிக்கு கீழே கேட்கலாம், அப்படி இல்லாட்டி நாலாவது கமிட்டிக்கு கீழே கேட்கலாம். அப்ப இதுகளை வந்து நாங்க நாம தான் இதுகளை முன்னெடுத்து ஜெனரல் அசம்பிளி மட்டும் கொண்டு போறதுக்கு முதல்ல இந்த ட்ரீட்டி படிசில கேஸ்களை ஃபைல் பண்ணணும், அதை செய்யணும். அடுத்த பொறிமுறை வந்து ஐசிசியில வந்து 15வது சட்டத்துக்கு கீழே ரோம் ஸ்ட்ரக்சர்ல 15வது சட்டத்துக்கு கீழே ப்ராசிக்யூட்டர் இனிஷியேட்டிவ்க்கு கீழே வந்து யூரோப் நாடுகளில் வாழ்ற தமிழ் சமுதாயம், யூரோப் நாடு, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழ்ற தமிழ் சமுதாயம் வந்து கேஸ்களை ஃபைல் பண்ணலாம். அதை வந்து நாங்கள் முன்னெடுக்கணும். மூன்றாவதாக இருக்கிற பொறிமுறை வந்து செக்ரட்டரி கவுன்சில், செக்ரட்டரி கவுன்சில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் யூஎஸ், வார மாதம் வியட்நாம், அதுக்கு அடுத்த மாதம் சைனா. இப்போ இந்த நாடுகள் வந்து எங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வர போறது இல்லை. ஆனா அங்கால ஜூன் மாதம் வந்து எஸ்தோனியா, ஜூலை மாதம் பிரான்ஸ், செப்டம்பர் வந்து அயர்லாந்து, இப்படி அந்த தொடர்ந்து எங்களுக்கு எங்களோட விஷயத்த வந்து ஓரளவுக்கு ஜெனரலா இந்த செக்ரட்டரி கவுன்சில்ல ஒரு முதலாவது ஒரு பேசும் பொருளா கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதை வந்து நாங்க முன்னெடுக்கணும். அதுக்கு வந்து இப்ப தமிழர் இயக்கம் அந்த செக்ரட்டரி கவுன்சில் சார்ந்த விஷயத்தை தான் இப்ப முன்னெடுத்து வேலை செய்திருக்கின்றோம். அதுல எஸ்தோனியா போன்ற நாடுகளோடையும் வந்து தொடர்புகளை மேற்கொண்ட விடத்தில் அவர்கள் தங்களுக்கு முழு விவரங்களையும் தங்களுக்கு அனுப்ப சொல்லி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எதிரான ஒரு தீர்மானமா, தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு தீர்மானமா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். உண்மையில் பார்க்க போனால் இது அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாடிவிட முடியாத ஒரு தீர்மானமாகத்தான் தொடர்ந்தும் இருக்கின்றது. இலங்கை ஐக்கிய நாடுகளுடைய பொறிமுறையை ஏற்றுக்கொண்டு அதோடு சேர்ந்து பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை கூட இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இலங்கை அந்த ரெசல்யூஷன்ல இருந்து அவங்களே ஏற்றுக்கொண்ட ரெசல்யூஷன்ல இருந்து விலகி இருந்தார்கள், அதிரடியா விலகி இருந்தார்கள். மேலும் மேலும் இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள் ஐநாங்களை மேலும் மேலும் தள்ள பார்ப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் பெரிய ஒரு மனவருத்தமான விடயம் என்னென்னு சொன்னால், முக்கியமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினருக்கு இது ஒரு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு பந்து இங்கே வருகின்றது. மூன்றாவது பேராகிராஃப்ல வந்து ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் அண்ட் ஆபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன் இவர்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க, இவங்களை வந்து அக்னாலேஜ் பண்றாங்க, இவங்க வந்து நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. எந்த வகையில எதை வச்சு எதை மேற்கோள் காட்டி இந்த ப்ரோக்ரஸ் பண்ணிருக்குது சொல்லி இவர் சொல்றாரு என்று நாங்க கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சனை வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உண்மையில் இந்த பிரேரணையை பொறுத்தவரையில், அதாவது முதலாவது இதை பற்றி ஒரு முதலாவது பார்வையில் இதை பார்ப்பதாக இருந்தால், கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அதனுடைய முதலாவது ராஜதந்திர தோல்வியை பதிவு செய்தது தான் இந்தியா இந்த இட வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளாமல் விட்டது. இதனை சில தமிழர் தரப்புகள் ஏதோ இந்தியா தமிழர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்று கூறுகின்றனர். உண்மையில் இது அப்படி பார்ப்பது தவறு. இது கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய இரண்டாவது ஒரு முக்கியமான ராஜதந்திர தோல்வி. ஏனென்றால் உடனடி அயல்நாடு ஒரு பிராந்திய சக்தியின் ஆதரவை அவர்கள் பெற தவறி இருக்கின்றார்கள். பிராந்திய சக்தியான இந்தியாவின் ஆதரவை பெற முடியாத அளவிற்கு அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கின்றது என்பது தான் இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிரேரணை தொடர்பான விவாதத்தின் பொழுது இந்தியா வலியுறுத்தி இருக்கிற ஒரு விடயம் மிக முக்கியமானது. அங்கே தெளிவாக ஒரு விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது, அதிகார பகிர்வின் அதாவது அரசியல் அதிகார பகிர்வு விடயத்தில் சர்வதேச சமூகத்தோடு இணைந்து இந்தியா பயணிப்பது ஒத்துழைக்கும் உள்ளடங்களாக 13வது முழுமையாக 13வது சட்டத்தை அமல்படுத்துவது, அதேபோல மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது, அது வினைத்துறனுடன் இயங்குவதற்கான சூழலை உருவாக்குவது போன்ற விடயங்களை இந்தியா தெளிவாக வரை அங்கே வலியுறுத்தி இருக்கின்றது. அண்மை காலமாக மாகாண சபை பொருத்தமற்றது, 13 தூக்க வேண்டும் என்ற பல்வேறு குரல்கள் தென்பகுதியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் இந்தியா இதை வலியுறுத்தி இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சாட்சியங்கள் தகவல்களை சேகரித்து ஆவணப்படுத்துவது, அதனோடு எதிர்காலத்தில் பொறுப்பு கூறல் விடயங்களை கையாள்வதற்கான பொருத்தமான பொறிமுறையை உருவாக்குவது, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு தந்திரோபாயத்தை வகுப்பது போன்ற விடயங்கள் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த விடயம்தான் இந்த பிரேரணையின் முக்கியமான விடயம். மற்ற விடயங்கள் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டது, முன்னைய பிரேரணைகள் வலியுறுத்தப்பட்ட விடயங்கள். இது ஒன்றுதான் இதில் உள்ள புதிய விடயம். உண்மையில் இந்த விடயங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் எவையுமே தமிழர்களுக்காக மட்டும், தமிழர்களை மட்டும் கருத்தில் கொண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமைக்கு எதிரான குற்றங்கள், அல்லது கடந்த சில தசாப்தங்களாக தமிழர்கள் இங்கே மனித உரிமை சார்ந்து எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மட்டும் இந்த விடயங்கள் வலியுறுத்தப்படவில்லை. இது தமிழர்களும் இந்த உலகளாவிய தாராளவாத விழுமியங்கள், அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள், ஜனநாயகம் தொடர்பான உலகளாவிய கரிசனை
அந்த தேடலில் தமிழர்களுடைய நீதிக்கான குரல் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றது. இந்த சந்திப்பின் காரணமாகத்தான் இந்த விடயங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவே தவிர ஏதோ தமிழர்கள் கேட்பதையெல்லாம் சர்வதேச சமூகம் அப்படியே தூக்கி தட்டில் வைத்து தந்துவிடும் என்று எதிர்பார்ப்பதும், அப்படி எதிர்பார்த்து விடயங்கள் இடம்பெறாத பொழுது அதனை விமர்சிப்பது அல்லது கூவப்படுவது போன்ற விடயங்கள் தான் இப்பொழுது தமிழ் சூழலில் இடம்பெறுகின்றன. இது பொருத்தமற்றது என்பது என்னுடைய அபிப்பிராயம். என்றால் இது சரியாக விளங்கிக் கொள்ளப்படுது. இந்த தீர்மானத்தை தமிழர்கள் ஒரு வெற்றி செய்தியாக விளிக்கக்கூடாது. காரணம், இந்த தீர்மானத்தின் ஊடாகவே இலங்கை அரசாங்கம் ஒரு ஒரு வழியில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த தீர்மானம் இன அழிப்பை துப்புரவாகவே பார்க்கவில்லை என்றால் இன அழிப்பை பார்க்காத ஒரு தீர்மானம் இன அழிப்பை மூடி மறைக்கின்றதாகவே கருதப்பட வேண்டும். இது ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் பூகோள மற்றது தன் நிலை நாடு சார்ந்த அரசியல் நலன்களுக்காக ஜூகே அதனுடைய இணைந்த ஹோக் குரூப் நாடுகள் இந்த மேற்குலகம் கொண்டு வந்திருந்தாலும் இது அவர்களுக்குத்தான் ஒரு சாதகமான விடயமாக அமைந்திருக்கின்றதை தவிர இது தமிழர்களுக்கு வெற்றி இல்லை என்ற அந்த அடிப்படை கோட்பாட்டு ரீதியான விடயத்தை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெலாரூஸ் நாடு என்பது அங்கே ஒரு ரஜீம் செஞ்சொண்டுக்கான ஒரு அசாதாரண சூழ்நிலை. அதற்கு ஆதரவாக ரஷ்யா நிற்கின்றது. ஆனால் அந்த விவகாரத்தில் தலையிட்டு இதே போன்று ஒரு பிரேரணையை கொண்டு வந்த ஜூகே அந்த பெலாரூஸ் விடயத்தை வந்து ஐட்டம் 4 வைத்து விவாதிக்கின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கின்றோம். இதே இந்த சமபொழுதில் அந்த பெலாரூஸ் நாடு என்ன சொல்லியிருக்கின்றது, நீங்கள் அறிக்கையாளர்களால் நீங்கள் நியமித்திருக்கின்றீர்கள் ஐட்டம் அந்த அறிக்கையாளர் ஊருக்குள் வந்தால் நாங்கள் அவரை சிறையில் அடைப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்ப இலங்கைக்கு விசேட பிரதிநிதியாளர் நியமிங்கள் என்றால் அதை நீங்கள் ஏற்கின்றீர்கள் அல்ல. இதில் இரட்டை நிலைப்பாடு, பெலாரூசுக்கான நிலைப்பாடு, தமிழர்களுக்கு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இவர்கள் கூடிய அழுத்தங்களை கொடுக்கின்ற மனோபாவம் இவர்கள் இந்த கோர் குரூப்புகளுக்கும் இந்த மேற்குலக நாடுகளுக்கும் இல்லை. இவர்களுக்கு தேவை அங்கே ஒரு ஆட்சி மாற்றம். ஆக இந்த நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் சரிவுலைகளை கடந்து ஒரு தீர்மானம் வந்திருக்கின்றது. அந்த தீர்மானத்தில் இருக்கின்ற இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், தீர்மானத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், அதாவது அந்த அங்கத்துவ நாடுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், உங்களுடைய நீதி பொறுமுறை உள்ளூர் நீதி பொறுமுறைகளை பயன்படுத்தி இலங்கையில் குற்றம் புரிந்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று. இப்போ சுவிஸுக்கு அல்லது இப்போ ஜெர்மனுக்கு அல்லது இப்போ ஜூகேக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு இந்தியாவுக்கு இலங்கையில் குற்றம் உழைத்தவர்கள், இன அழிப்பில் ஈடுபட்டவர்கள், போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் சென்றால் அவர்கள் சார்ந்து நாங்கள் அங்கே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு எடுக்கக்கூடிய வழிமுறைகளும் இங்கே இருக்கின்றது. அப்போ இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். சமாந்திரமாக நாங்கள் நாடுகளுடைய நட்புகளை வளர்த்து ஒரு பலமான ஒரு தீர்மானம் மறுபடியும் இங்கே கொண்டு வருவது, இன அழிப்பு சார்ந்த ஒரு உருக்கமான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு வேலை செய்ய வேண்டும். இன்றைக்கு சில கேள்வி வரலாம். இந்த GSP+ இப்போ இந்த விடயங்கள் எல்லாத்தையும் இப்போ GSP+ கூட அவர்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அதாவது ஒத்துழையாத ஒரு அரசாங்கத்திற்கு இந்த சலுகைகளும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இந்த சலுகைகள் கிடைத்து கொண்டா இருக்க போகின்றது. இந்த இதுகளை நிறுத்துவதற்காக, அதாவது இந்த இப்போ இருக்கின்ற இந்த சூழ்நிலை இலங்கையின் ஒத்துழையாத தன்மையை பயன்படுத்தி இதை நாங்கள் நாடுகளுடைய அட்வொகேசியின் போது எடுத்துரைத்து அந்த இலங்கைக்கு இருக்கின்ற இலங்கைக்கான அந்த இருக்கின்ற சலுகைகளை வந்து நாங்கள் தான் முன்னின்று இல்லை, இவர்கள் இந்த ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கின்ற இந்த இதுக்கு பொறுப்பு குரலை வழங்கும் மட்டும் இவர்களுக்கான சலுகைகளை இந்த ஒரு நாடு வழங்கக்கூடாது என்ற அந்த நகர்வை கூட நாங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டும். பார்வையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைவருக்கும்